வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. மற்றும் ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைனோடு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் உங்கள் ரோலி. வாங்க, இந்த டிசைன் எப்படி பண்ணேன் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிசைன், பட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆச்சு, கொஞ்சம் மைன்யூட் ஒர்க் இது இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சாரீயை உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். இது வந்து பனாரஸ்லேயே ஹைப்ரிட் பண்ண சாரீ, ரொம்ப 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 அழகாக இருந்தது. அண்ட் இதோட ரேட் வந்து 2500 ருபீஸ். ரொம்ப பார்ட்டி வியர் மாதிரி இருக்குது, கிராண்ட் லுக். அண்ட் அதில் இருக்க அந்த கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை பறிக்குது. அந்த கொடியை பார்த்த உடனே அந்த மாதிரியே வளைஞ்சி வளைஞ்சி ஏதாவது டிசைன் போட்டால் நல்லாயிருக்குமே வித் இந்த ரெட் அண்ட் சில்வர் கலரோடு அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ரெட் அண்ட் சில்வரில் அந்த மேங்கோ போட்டிருக்காங்க பாருங்கள். யூஸ்வலி ஐ டோன்ட் ப்ரிஃபர் மேங்கோஸ். இது பார்த்தீங்கன்னா மேங்கோவே கிடையாது ஆக்சுவலி, மேங்கோ உள்ள எல்லா ஃப்ளவர்ஸ் அண்ட் க்ரீப்பர்ஸ் தான். அதனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த மேங்கோ வளைச்சி விட்டது கூட பாருங்கள், ஒரு கொடி இலையெல்லாம் இருக்கா மாதிரி அப்படியே வளைச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது. சேம் திங் வந்து அந்த சில்வர்லேயும் பண்ணியிருந்தாங்க. அந்த பிளாக், ரெட், சில்வர் வந்து சம்திங் அட்ராக்டிவ் கலர்ஸு அண்ட் வெரி பாப்புலர் காம்பினேஷன் அது. ஸோ இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைனும் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் முந்தானி ஆஃப் தட் சாரீ. இந்த பல்லுவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜரியில், அதுவும் ஆன்டிக் ஜரி அது, இந்த பனாரஸ்க்கே உண்டான ஸ்பெஷாலிட்டி அதில் தெரியுது. ரொம்ப அழகாக வியூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். சிங்கிள் ஃப்ளீட்டில் எந்த பார்ட்டிக்கு கட்டினிங்கனாலும் அது அவ்வளோ அழகாக இருக்கும். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளைன் பிளாக்ல சேம் சாரியோட கிளாத்தே, அப்படியே பார்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ளைன் ரவுண்ட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மெட்டீரியல் சொல்கிறேன் வாங்க. நார்மலாக நம்ம மிரர் ரிங்ஸ் வாங்குவோமே, அதுவும் ஜர்தோசி. கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எடுத்துன்னுருக்கேன், குட்டி குட்டியாக இருக்க பீட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரிங்கோடு இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸ். இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட ரிங்ஸை வந்து இதோட நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். சாரியில் இந்த மாதிரி 5 பிளேசஸில் வச்சுருக்கேன். எங்கெங்கேயோ என்னமோ வச்சுருக்கா மாதிரி இருக்கும், பட் முடித்த உடனே அதோடய லுக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு க்ரீப்பர் ட்ரா பண்ண போகிறேன் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் வாங்க. ஒரு சின்ன எஸ் போட்டிருக்கோம், அதுலேருந்து ஒரு கொம்பு, ரெண்டு பக்கம் லீஃப் அப்படியே வருது, அவ்வளோதான். இப்போது ஒரு இமேஜினரி சர்க்கிள் வந்து நம்ம வச்ச ஃப்ரேமுக்கு சுற்றியும் இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்கெல்லாம் குந்தன் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாயின் பண்ண மாதிரி நமக்கு எப்படி கை போகிறதோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி தான் வரையணும்னு அவசியம் இல்லை, பட் இது கொஞ்சம் பெட்டர் ஃபார்மேஷனாக இருந்தது எனக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி இன்னோவேஷன் தோணுதோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண ஒரு 5 ரிங்ஸ்க்கு 5 ஃப்ளவர்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி பெருசாக ஒரு அப்படியே க்ரீப்பர் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அங்கங்கே லீஃப், கொம்பு, இந்த மாதிரி லாங்காக தொங்குற மாதிரி ஸ்டெம் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாமே உங்கள் இஷ்டம். அப்படி உங்களுக்கு க்ரியேஷன் வரலன்னா நான் என்ன பண்ணணும் அது அப்படியேவும் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான டிசைன், பட் அந்த நான் ஒரு சின்ன வேலை பண்ணிட்டேன். இதில் ஃப்ளவர் நாமளே க்ரியேட் பண்ணலான்னு பண்ணவே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு எனக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணி அழகாக கடையில் போய் ரெட் கலரில் ஃப்ளவர் நீங்களே வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இது ஒரு 1/2 hour ஒர்க்கு. நான் ஃப்ளவர் க்ரியேட் பண்ணதுனால எனக்கு 3 hours இழுத்துருச்சு இந்த ஒர்க்கு. இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி ஜர்தோசி எல்லாம் நான் பார்டர் பண்ணேன். அது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, நான் எப்போவுமே என்னோடய மிஸ்டேக்ஸை உங்களோட நிறைய ஷேர் பண்ணுவேன். என்னோடய சஜஷன், கரெக்டாக ரெட் கலரில் கிராண்டாக இருக்க ஃப்ளவரை வாங்கி ஒட்டிடுங்க. அந்த இடத்துல ஒட்டிட்டு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ வந்து நான் எம்ப்ராய்டரி த்ரெட் ஆங்கர்து இது, அண்ட் எம்ப்ராய்டரிலேயே இந்த மாதிரி ஷைனிங் த்ரெட்ஸ் வருது, கோல்டன், காப்பர் கலர், சில்வர், அதெல்லாம் அந்த மாதிரி த்ரெட் ஒன்று வாங்கிட்டுருக்கேன். ஏன்னா கரெக்டாக அது சாரியோடு இருக்க சில்வர் கலரோட மேட்ச் ஆச்சு. இப்போ ஒரு குட்டி ஃப்ரேம் எனக்கு கைக்கு காம்பாக்டாக இருக்க மாதிரி குட்டி ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு ஸ்டெம் ஸ்டிச்சில் நம்ம வரைஞ்ச ஸ்டெம் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃப்ளவருக்கு ரெட் வந்துருச்சு. சாரியில் இருக்க மேங்கோ சில்வர்கை சில்வர் ஜரி வச்சு ஸ்டெம் போடுறதில் கவர் பண்ணிடுறோம். ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க கோல்டும் வந்துடும். பீட்ஸ் அண்ட் ஜர்தோசி எல்லாம் நான் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க கோல்டு டச்சும் கிடச்சிட்டு பக்காவாக ப்ளவுஸு சாரிக்கு மேட்ச் ஆகிருந்தது. ஸோ இதே மாதிரி ஸ்டெம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்டெம் ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்டெம் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன் நான். இப்போது அந்த ரிங்கெல்லாம் நம்ம ஒட்டினோம் இல்லையா, அந்த ரிங்கு ஒட்டினதுக்கு
சென்டரில் யூஸ்வலி நம்ம மிரர் ப்ளேஸ் பண்ணுவோம். இதை வந்து நான் மிரர் ப்ளேஸ் பண்ணல, ஃப்ளவருக்காக யூஸ் பண்ணுறதுனால ஒரு சின்ன ஐடியா. நடுவில் இந்த இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சைஸ் பீட்ஸ் எடுத்து காப்பர் ஷேட் வாங்கிக்கோங்க. ஃபுல் கோல்டு வேண்டாம், ஆனால் சாரியில் ஃபுல் கோல்டு, அந்த கிளிட்டர் ஆகிற கோல்டு எதுவும் இல்லை, காப்பர் கோல்டு தான் இருக்குது. ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகும். அதை நல்லா நெருக்கமாக தச்சிட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா அந்த ரெட் கலர் குந்தன் ஸ்டோன்ஸையும் ஜர்தோசி வச்சு அவுட்லைன் பண்ணுறேன். இதுதான் ரொம்ப டைம் ஆச்சு. இதுக்கு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது, வேறு ஃப்ளவராகவே வாங்கி வச்சுருங்க அப்படின்னு. பட் இது கிராண்ட் லுக்காக இருந்ததே தவிர டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சு, அதுக்காக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது, என்னோடய ப்ளவுஸ் நானே பண்ணிக்க முடியும், எவ்வளோ டைம்னாலும் எடுத்து அப்படின்னா அண்ட் இதே நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக வந்தது பாருங்கள், முடித்ததும் எவ்வளோ அழகாக இருக்குது பேட்ச்சு. இந்த மாதிரி பேட்ச் ஹேண்ட் ஒர்க் பண்ணது நம்ம கடையில் தேடி வாங்குறது சேம் கலரில் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் க்ரீப்பர் அந்த ஸ்டெம் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதில் எல்லாம் நான் லீஃப் பண்ண போகிறேன். லீஃப்க்கும் நீங்கள் இதே மாதிரி ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் ஒட்டிச்சு ஜர்தோசி போடலாம். பட் என்கிட்ட அந்த ரிங்கு போட்ட குந்தன் ஸ்டோன்ஸ் இருந்தது. இது வந்து லீஃப் ஷேப்பில் இருக்க, லீஃபை விட திலகம் ஷேப்பில் இருக்குது. நான் லீஃபாக யூஸ் பண்ணிக்கிறேன். அதை திலகம் ஷேப்பில் நம்ம சாரியில் இருக்க சில்வர் கலரே அது ஸ்டோன் கலர். ஒயிட் கலர் ஸ்டோனில் இந்த கோல்டன் பார்டர் அதுலேயே ரிங் போட்டிருக்கிறதுனால பேஸ் பண்ணதுமே சரியாக போயிடுச்சு, பார்டர் போடுற வேலை இல்லை. நீங்கள் ஃப்ளவருக்குமே இதே மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் ரெட் கலரில் கோல்டன் ரிங் போட்டிருந்தேன், அதையும் வாங்கி பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்த்துன்ட்ருக்கோம் இப்போ நம்ம டிசைனை. இப்போது ஒரு சின்ன வேலை ஆட் பண்ணலாம். ஸோ அங்கங்கே ஹேங்கிங் மாதிரி நான் பண்ண போகிறேன். இது வந்து நீங்கள் அந்த டியூப்ஸ் இருந்ததுன்னா அப்படியே ஹேங் ஆகிற மாதிரியும் தச்சு விடலாம், அழகாக இருக்கும். பட் நான் பார்க்குறதுக்கு ஹேங்கிங் மாதிரி இருக்கும், ஆனால் ப்ளவுஸோடு ஃபிக்ஸ் ஆக போது அந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் ட்ரா பண்ணிட்டுருக்கேன். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு எம்டி பிளேசஸ் தெரியுதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி பால் செயின்ஸை நம்ம ஒட்ட போகிறோம். இல்லை நீங்கள் இந்த ஃப்ளவரில் சென்டரில் தச்சுமே குட்டி குட்டியாக பீட்ஸு, அந்த பீட்ஸையும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் தச்சுட்டு நீங்கள் வைக்கலாம். நான் கொஞ்சம் வேலை குயிக்காக முடியணும்னு பால் செயின்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப பொறுமை இருக்குன்னா நீங்கள் அந்த குட்டி பீட்ஸை ஸ்ட்ரெயிட் லைனில் அழகாக ஸ்டிச் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை டியூப்ஸ் இருந்தால் லாங்காக ஹேங் பண்ணுற மாதிரி விட்டுடுங்க, அதுவும் ஒரு அழகு தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டு சைஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸும் சின்ன சைஸும். அதை வந்து நம்ம ஹேங்கிங் மாதிரி சொன்னோம் இல்லையா, கோல்டன் பால் செயினில் அதில் எண்டில் ஹேங் ஆகிற மாதிரி மாட்டி விடுறேன். ஸோ ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருச்சு, அது அப்ரப்டாக எண்ட் ஆகாமல் ட்ராப்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி வேலை பண்ண போகிறோம். இது எப்பவும் பண்ணுற வேலை தான், சேம் மேட் ஃபினிஷில் அந்த காப்பர் கலரில் இருக்க குட்டி பீட்ஸ். அதாவது இங்கே ட்ராப்ஸ்க்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, பெருசு ஒன்று சின்னது ஒன்று, அதில் சின்ன சைஸ் பீட் எடுத்து ஈக்குவல் டிஸ்டன்சஸில் ஃபுல் ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதுவும் கொஞ்சம் டைம் ஆச்சு, டைம் ஆனாலும் ரொம்ப திருப்தியான டிசைன். அந்த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணதே மறந்து போயிடும், அந்த டிசைன் ஃபினிஷிங் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட யூஷுவல் ஒர்க் செக்யூர் ஸ்டிச்சஸ் போடுறோம். இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கோம், எக்ஸப்ட் அந்த பால் செயின் அண்ட் த ரிங். ரிங் ஒட்டி மட்டும்தான் விட்டுருக்கோம், அதை நம்ம ஸ்டிச் பண்ணணும், பண்ணிக்கலாம். பாருங்கள் ரிங்கை சேம் ரெட் கலர் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அந்த கோல்டன் பால் செயினை சேம் கலர் த்ரெட் வச்சு த்ரீ பிளேசஸில் டேக் போட்டேன். ஒரு ஹேங்கிங்க்கு டாப்பில் ஒன்று, பாட்டம் ஒன்று, மிடில் ஒன்று, அந்த மாதிரி போட்டேன். ரிங்குக்கு ஃபுல்லாகவே அங்கங்கே ரன்னிங் ஸ்டிச்சில் ரெட் கலர் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா வாஷ் பண்ணாலும் இதில் எதுவுமே வராது, பீட்ஸும் நம்ம தச்சு தான் இருக்கும். ஸோ எதுவுமே பிரிஞ்சு வர சான்ஸே இல்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டிசைனை, மனசுக்கு சந்தோஷமான டிசைனை அமைஞ்சு போச்சு. இது வந்து ஃபினிஷிங் லுக், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி திஸ் இஸ் டெடிக்கேட்டட் டு மை டியர் ஃப்ரெண்ட், என்னோடய கொலீக், ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்களோட சாரியும் ப்ளவுஸும் தான் இது. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி, ரொம்ப அழகாக டிசைன் வந்திருக்கு, எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த எங்கெங்கே ஹேங்கிங் வரணும்னு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்டெம் நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சேன். ஸோ நீங்கள் இதையே காப்பி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சாரிக்குனாலும் இந்த டிசைன் ஃபிக்ஸ் ஆகும். ஃப்ளவர்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஃப்ளவர்ஸ் பார்த்தாலே மனசு ஒரு சந்தோஷமாகிடும். என்னோடய மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான் வேறு வேறு மாடலில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஐ லவ் ஃப்ளவர்ஸ் அண்ட் த கலர்ஸ். இது வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் பண்ணுற ப்ளவுசஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.